வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன், குருசக்தி மையம், எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லார்களும் ஆதிநாத வாசிய நாதத்தின் மூலம்தான் முத்தி அடைந்து உறுதியாக கூற முடியும். ஒரு பாட்டு, பாட்டோட விளக்கம், செய்முறை பயிற்சி, ஆமாம் நீங்கள் ஒத்துக்கணும். அந்த இலக்கு பயிற்சியாக கிட்டத்தட்ட எந்த ஞானி சொல்கிறாரோ அவர் நான் தானுங்க. வளலாரா நான் தான், காஜம்ரா நான் தான், திருமூலம் நான் தான், அடுத்தது அகத்தியரா நான் தான், மாணிக்கவாசன் நான் தான், அவ்வளோ. அவங்க பற்ற அனுபவத்தை பாட்டை அளித்து வரணும். குருமுகம் அறியன்றாங்க, அதை நேரடியாக விளக்கமாக சொல்லித்தரோம். கவனிய காஜகம் எழுதின பாட்டு, கால என்ன கால காலன், கதவடைத்து முன் நுழைவான் பூட்டு பூட்டு, பாலின் பாரானே நல்லோர் காணான், பரமபத பெற்றாலும் தொடவே பார்ப்பான். ஏலவே அண்ணாக்கு உச்சி வாசல் ஏலவாசல் அறிந்து உட்கார்ந்து காலவேல் காலக்கன்று வேல் கொண்டு காலன் வாரே அப்படின்னு எழுதியிருக்கார். காகவந்தார் எழுதிய பாட்டு. இந்த பாட்டோட நேரடியாக பயிற்சி தான் இந்த பயிற்சி. நல்ல கவனிங்க. பயிற்சி பெற்றவரும் பயிற்சி சொல்லி கொண்டுவரும் கவனிங்க, பயிற்சி பிறப்போரும் கவனிங்க. காலன் என்ன கால காலன், காலன் டேட் எழுதி பிறக்கும் போதே இறக்கும் டேட் எழுதி வச்சாச்சு. எழுதி வைக்கும் பொழுது யமன் வரார். அப்போ கதவடைச்சாச்சு அப்படின்னா உள் நுழைவான் பூட்டு பூட்டு, எப்படி வந்தாலும் உன பூட்டு போட்டு பூட்டிட்டு போயிடுவேன். அவர் சொன்ன பூட்டுங்கிறது ஒம்பது ஓட்டையை அடைச்சிடும், மூச்சு வெளியே எழுது, மூச்சு ஆத்ம வெளியே வந்துடும் அந்த மாதிரி. ஆனால் இது வந்து எப்படின்னா கதவடைச்சாலும் உள்ளே வருவான், என்ன தான் பூட்டி கதவடைச்சாலும் உள்ளே படுத்தாலும் யமன் வருவது வருவான் அந்த டைம் முடியும் போது. பாலனன்னு பாலனன் பாரானே, சின்ன குழந்தையும் பார்க்க மாட்டான். நல்லூர் காணான், இவர் நல்லவர் சார், எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணுவார் சார், இவர் அகல் படிப்பார் சார், தேவாந்திர படிப்பார் சார், நல்லோர் என்று பார்க்க மாட்டான். பரமபதம் பெற்றாலும் 108 பிறந்து போனேன், நான் கோயிலுக்கு போனேன், நான் பிறந்ததுலேருந்து சொர்க்கவாசத்தை உள்ள போயிட்டு வெளியே வந்தேன் அப்படி இருந்தாலும் அவனையும் தொட்டுவான், யாரும் தொடமாட்டான். அடுத்து அதனால் அண்ணாக்கு உச்சிவாசல் ஏர்வாசல் அறிந்து, அண்ணாக்கு மேலே வாசல் இருக்கு, வல்லவாசம் ஒன்பதும் அது தடைத்த வாசலே எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பு இப்பிள்ளைன்ற சிவாக்கியரு. அந்த வாசல் என்ன வாசல் தெரியுங்களா? மனிதனுக்கு மொத்தம் 10 வாசல், கங்கு 2 வாசல், மூக்கு துவார வாசல், வாய் 1 வாசல், காது 2 வாசல், யூன்பாடம் மதப்பை 9 வாசல் அடைச்சிருக்கு கர்ப்பப்பையில் உள்ளே இருக்கும்போது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு வாசல் தொப்புள் தலை வச்சு உள் வாசல் வழியாக குழந்தை சுவாசம் பண்ணிட்டு இருந்தது, இப்போ வெளியே வந்தோடனே அந்த வாசல் அறுத்தாச்சு. இப்போ அந்த வாசலுக்கு முன்புகமாக வீட்டுக்கு முன்னாடி காலி இடம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வீடு கட்டிட்டாங்க, அந்த மரப்பு வரத்தான் செய்யும், உங்களுக்கு முன்னாடி ரொம்ப வீடு கட்டியிருக்காங்க. அப்போ அந்த வாசல் வழியாக வெளிமூச்சு விட்டுருக்காங்க, அந்த வாசலை அடைச்சி அண்ணாக்கு வாசல், அண்ணாக்கு உள் வாசல், ஏற உள்வாசலை உள்வாசல் கலை அறிந்துங்கிறார். கலைன்னு அந்த கல்வியை அறிந்து உட்கார்ந்து காலவேல் காலகன்று வேல் கொண்டு வாரே அப்படிங்கிறார். இந்த வேல் பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும், இப்படி ரெண்டாக பிரிஞ்சிருக்கும், அதான் சூரியகலை சந்திரகலை நடுசன்றாக இருக்கும். அப்போ அதுதான் நடுநாடி, அதை நடுநாடி காலவேல் யமனை வெல்லக்கூடியது. அந்த நடுநாடி ஓப்பன் பண்ணிட்டா யமன் அந்த நேரத்தில் வருவான். உங்களை பார்த்தோன்ன இவர் அண்ணாக்கு வாசல் வழியாக உள் சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, இவர் இறைவனன் அடையக்கூடியவர் என்று கையெடுத்து கும்பிட்டு யமன் சென்று விடுவான். அந்த அண்ணாக்கு வாசல் கவனிங்க, ஏல வாசல் அறிந்து ஏலவே அதனால் அண்ணாக்கு உச்சி வாசல் ஏல வாசல் கலை அறிந்து, அந்த அண்ணாக்கு வாசல் கூட மூச்சு போற கலை அறிந்து, அந்த கலை தான் ஆதிநாத வாசிய சிறப்பம்சமாகும். அதுக்கு தான் ஞானிகள் இந்த காலத்துல ஊர்த்தகதி அதோகதி கதாகத கதி. ஊர்த்தகதிங்கிறது தொப்புள் கொடி தொலைச்சு உள் சுவாசம் குழந்தை ஓடிச்சு, அது ஊர்த்தகதி. இப்போ மூக்கில் விட்டுருக்கிறது அதோகதி, மூச்சு வெளியே போக ஆயிசு போயிட்டு இருக்கு. கதாகதம் கதாகதம்ங்கிறது தொண்டக்குழியிலிருந்து இப்படி மேல வழியே போயிருக்கு, மூக்குள்ளே நம்ம மூச்சு நல்லா கவனிங்க. ஒரு பஞ்சம் கையில் வச்சு பாருங்க, இந்த மூச்சு இருக்கு உள்ள போகாது,
உள் மூச்சு தொப்புக்குள்ளே தலை வச்சு குழந்தை வெளியே வந்தாலும் உச்சி துடிக்கி பார்த்தீங்களா, அந்த மூச்சை அறிந்து அந்த களியை அறிந்து வேல் கொண்டு அந்த வேலை ஓப்பன் பண்ணி கொண்டு காலன் பேர காலத்தை உட்கார்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எவன் பக்கத்து வரமாட்டான் ஆச்சுங்களா. இந்த காலன் பேரை நீங்கள் காலத்தை தள்ளி போடாதேங்கிறாரு. இது கற்றுக்கூடிய காலத்தை தள்ளி போடாதே. எல்லாரும் இறைவனிடம் அடையக்கூடியவர்கள். இந்த வித்தியை சொல்லிக் கொடுத்த குரு அறிஞ்சு நீ பிடிச்சிக்கோ. அதனால் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ செஞ்சு கற்றுக்கலாம், அப்போ கற்றுக்கலாம் நினைக்காத, உடனே கற்று அந்த நிலையை அடை என்று காகிதம் உண்ட தன் பாட்டில் எழுதியிருக்காரு. அந்த பயிற்சியை நேரடியாக கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பு அம்சமாகும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79